ஸோ ஹாய், ஹலோ, வெல்கம் காய்ஸ். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா புக்காட்டி ஷரான் தான் காய்ஸ் நம்ம ஜிடிஎஸ் சாண்டஸ்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் காய்ஸ் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போத்துமே நம்ம ஹோப் தமிழ் கேமி சேனல். நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் போட்டுருங்க காய்ஸ். ஸோ நான் அப்போ தான் ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கேன் காய்ஸ். ஸோ வாங்க காய்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் அந்த செட்டச்சுவருக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த செட்டச்சுவர் ஆப்புக்கு கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு டவுன்லோட் ஆப்ஷன் வருது, அதுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த ஃபைலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ஃபைலை கிளிக் பண்ணனுக்கு எஸ்டா கேர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை குறித்து எஸ்டா கேர் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ எஸ்டா கேர் ஆனால் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இன்னொரு ஃபைல் இருக்கும், அது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பின்றது குறித்து நல்லா பேக் வந்துடுங்க கைஸ். ஸோ நல்லா பேக் வந்துட்டு நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு டேட்டா ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேங்க கைஸ். ஸோ வேலை முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப்போட்டு பேக் வந்துடணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த ஆப்புக்கான லிங்க்கும் இந்த ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க கைஸ். ஸோ உள்ளே போனோம் ஸ்டார்டிங் எத்தனை ஓப்பன் காட்டால் அது கொடுத்துருங்க. அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆண்ட்ராய்டு அதில் போய் டேட்டாவில் போய்ட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எங்கள் காம்டோ ட்ராஸ்டார் கேமிங் ஜிடிஎஸ் ஆண்டிஷன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைல் நான் கடைசியாக இருக்க ஃபைல் அண்ட் GT3.img இருக்கா, அதை கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. ஸோ மேலே 3 icon இருக்கா, அதை கிளிக் பண்ணி இங்கே ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி நல்லா பேக் வாங்க கைஸ். ஸோ நல்லா பேக் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வரும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. நம்ம எஸ்டேக் ஏற்பான ஃபைல் இங்கே இருக்கும் கைஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து DFF ஒரு ஃபைல் இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். இன்னொரு ஃபைல் உள்ளே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. ஸோ செலக்ட் கொடுத்துட்டு மேலே 3 icon கிளிக் பண்ணிங்க, நடுவில் ஒரு ஆப்ஷன் காட்டுற, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ லோடிங் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ லோடிங் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ உடனே லோடிங் ஆகி முடிஞ்சிடும், டைம் எதுவுமே ஆகாது கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உடனே லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ வாங்க கைஸ் இந்த ஆப் போட்டு பேக் வந்துடலாம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த ஆப்குள்ளே போய்க்கலாங்க. ஸோ இந்த ஆப்குள்ளே போனோன்னே இங்கே வந்துட்டு ஃபைல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆண்ட்ராய்டு அதில் போய் டேட்டா அண்ட் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே காம்டோ ட்ராஸ்டார் கேமிங் ஜிடிஎஸ் அலண்டேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபைல் அண்ட் மூணாவது இருக்க ஆப்ஷன் அண்ட் TXT ஒரு ஃபைல் இருக்கா, அதை கிளிக் பண்ணி இங்கே டிக்குன்றது கொடுத்துட்டு செலக்ட் மாதிரி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி ஒரு சிம்பிள் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே ஃபோட்டோஸில் போய்க்கோங்க. போயிட்டு இதில் கடைசியாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும், அதுக்குள்ளே போய்க்கோங்க கைஸ். போனால் நம்ம பெஸ்டா கேர் பண்ண ஃபைல் இங்கேயும் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை TXT ஒரு ஃபைல் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் இருக்க 10 photos மேலே கட்டமாக ஒரு சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க டிக் ஐக்கான பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு இங்கே நடுவில் இருக்க ஆப்ஷன் இந்த 3 options. ஸோ இவ்வளோ தான் கைஸ் கொடுக்கணும், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லோடிங் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ கைஸ் லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு, இப்போ இந்த ஆப் விட்டு பேக் வந்துடலாம் கைஸ். வந்துட்டு இப்போ நம்ம கேம்குள்ளே போய் வண்டி எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். ஸோ கைஸ் நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் இப்போ என்ன பண்ணிங்கன்னா மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் 3rd ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்றது கொடுத்துட்டு நீங்கள் நல்லா ப்ளஸ் பண்ணுவாங்க கைஸ். ஸோ இங்கே 2rd ஆப்ஷன் இருக்கா, இதில் தான் கைஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க கைஸ். எனக்கு இந்த கலர் ஓகே, என்ன கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் இதோட லுக்கு போய் இப்போ பார்த்துலாமா கைஸ். ஸோ கைஸ் இதோட லுக்கு நம்ம பார்த்துலாமா கைஸ். ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா வேறு லெவலில் இருக்குது கைஸ் ஃப்ரண்ட் லுக்கு. இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ இங்கே சைடு லுக்கு, இந்த சைடு எல்லாமே வேறு லெவல் கைஸ், வண்டியே வேறு லெவல் சொல்லலாம். ஸோ இந்த சைடு லுக் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டிசைனிங்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். நம்ம பேக் லுக் பார்த்துலாமா கைஸ். ஸோ பேக் லுக் சொல்லவே தேவையில்ல கைஸ், வேறு லெவல் கைஸ். அவங்க லோகோ போட்டிருக்கு கைஸ் இங்கே. ஸோ வாங்க கைஸ் இதோட டாப் ஸ்பீடு என்னன்றதை நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ கைஸ் இதோட டாப் ஸ்பீட் செக் பண்ணிடலாமா கைஸ். ஸோ வாங்க கைஸ் செக் பண்ணிடலாம். ஸோ 100 தொட போகுது கைஸ். ஸோ ஓகே 100 தொட்டிச்சு கைஸ். இப்போ 200 தொடுமா, அதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 200 தொட்டால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ 200 தொட்டிச்சு கைஸ். இப்போ 300 தொடுமா, அது எனக்கு ஒரு இதுவாக இருக்குது கைஸ். ஸோ தொட்டால் வேறு லெவலில் இருக்கும். ஐயோ தொடுறதுக்குள்ளேயே வாங்கிக்கணுமே கைஸ். ஸோ 200 மேலே 250 கிட்டே போயிடுச்சு கைஸ். அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இதோட சவுண்டு போய் இப்போ நீங்கள் கேட்டு வந்துடுறேங்க கைஸ்.
ஸோ கைஸ், ஸோ சவுண்டு கேட்டிருப்பீங்க, சவுண்ட் எப்படின்னு சொன்னதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். ஸோ அப்படியே டாப் ஸ்பீடும் லுக்கும் எனக்கு எப்படின்னு சொன்னோம் எனக்கு சொல்லுங்க. ஸோ அவள் தான் கைஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போடுறேன் கைஸ். ஸோ நான் அப்போ தான் ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தானே இருக்கும் கைஸ். ஸோ பை கைஸ்.